காங்கிரஸ் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் தானா? இது 200% எதிர்பார்த்த ரிசல்ட். ஓகே, நான் காங்கிரஸுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவன்னா வந்து நான் வந்து இன்னைக்கு நேற்றி கிடையாது. நான் 13வது வயதுலேருந்து நான் காங்கிரஸுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டிருந்தான். அந்த காங்கிரஸுக்கு எதிரான சித்தாந்தத்தில் இருந்த வந்தபோது நான் திமுகவில் போய் இணைஞ்சேன் நான். ஏன்னா அப்போ வந்து திமுக தான் காங்கிரஸை எதிர்த்தாங்க கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த காங்கிரஸ் கட்சி மீது வந்து எனக்கு வந்து பற்று எதுவுமே கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு நிலையான ஒரு எதிர்கட்சி தேவை. அந்த எதிர்கட்சியாக காங்கிரஸ் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓகே, அதை இப்ப மல்லிகார்ஜுன் கார்கே உடைச்சிட்டாரு. நீங்க பாக்கணுங்க, இதுக்கு முந்தின தேர்தல் ஒரு நான் காந்தி ஃபேமிலில இருந்து பிரசிடன்ட் வந்தப்ப யார் வந்தாரு? சீதாராம் கேசரின்னு வந்தார். அவர் சீதாராம் கேசரிங்கிறவர் யாரு? வித் டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் தட் ஓல்ட் மேன், அவரு காங்கிரஸ் காங்கிரஸ் கூட நேரு காந்தி ஃபேமிலிக்கு பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியவர். அவ்வளவுதான், அவர் லைஃப் லாங் அவர் ப்ரெஷராக இருந்தார். அவரோட வேலை என்னன்னா பணத்தை கலெக்ட் பண்ண வேண்டியது. அவருக்கு எழுத்தாப்புல நின்ன இரண்டு தலைவர்கள் பேரை சொல்றேன். ஓகே, பேரை சொன்னாலே தெரிஞ்சிடும். அவருக்கு எழுத்தாப்புல நின்னவங்க சரத்பவார் ஒருத்தர், முன்னாள் மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டர். ஈ ரேங்க் ஃபார் த பிரைம் மினிஸ்டீரியல் ரேஸ் இன் 1991. மாஸ் லீடர், கிராஸ் ரூட் லீடர் இன் மகாராஷ்டிரா, ராஜேஷ் பைலட், அட்மைர்டு பர்சன், வெரி மச் அட்மைர்டு பர்சன். ரெண்டு பேரும் தோத்து போனாங்க, ரெண்டு பேரும் தோத்து போனாங்க. இன்ஃபேக்ட் சரத்பவாரும் ராஜேஷ் பைலட்டும் தே வில் கிறிஸ் கிராஸ் த என்டையர் கண்ட்ரி. சீதாராம் கேசரி ஹாப்பியா டெல்லியில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் கேட்பார், என்ன சார் நீங்க எங்கேயுமே போக மாட்டேன்றீங்க? அவர் சுத்துற, சார் ஓட்டு போடுறவங்க யார் சார்? காங்கிரஸ் காரர்ல ஓட்டு போட போறாங்க, காங்கிரஸ் டெலிகேட் தான் ஓட்டு போட போறாங்க. அந்த டெலிகேட் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கு எனக்கு தெரியும் சார் அப்படின்னாரு. அவர் ஒன் ஃபார்மிடபிள் விக்டரி சீதாராம் கேசரி. அன்றைக்கு எப்படி சீதாராம் கேசரியுடைய வெற்றியோ அதே போல் தான் இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய வெற்றி. ஓகே, இது 1939 இல்லை சார், 1939லயே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் பிரசிடண்டா ஜெயிச்சப்ப காந்திக்கு எதிரான கேண்டிடேட்டுங்களால அவர் ரிசைன் பண்ண வச்சாங்க. அவர் இந்திய தேசிய ஆர்மியை ஆரம்பிச்சார். சாரி, நான் ரொம்ப ஹிஸ்டரி பழச போயிடுறேன், ஏன்னா வரலாறு தெரியணும் நமக்கு. என்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே தூக்கி அடிச்ச கட்சி சார் இது. மல்லிகார்ஜுன் கார்கே என்ன, அவர் எழுந்துனா எழுந்துப்பாரு, உட்காருனா உட்காரு, வேறு இது சொல்லுனா சொல்லுவாரு, இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா எடுப்பாரு, அதெல்லாம் பண்ணுவார். சசி தரூர் ஹாஸ் அ மைண்ட் ஆன் ஹிஸ் ஓன். அவருக்கு அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனும் இருக்கு மக்கள் கிட்ட, யூத் கிட்ட பர்டிகுலர்லி. அவர் பிரசிடண்டா வந்திருந்தார்னா அவரனுடைய அஜெண்டா பிளஸ் ஃபேமிலியோட அஜெண்டாவை எடுத்துட்டு இருப்பார். அஜெண்டாவே எடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அவரோட அஜெண்டா பிளஸ் ஃபேமிலியோட அஜெண்டா. பட் மல்லிகார்ஜுன் கார்கே அஜெண்டாவே கிடையாது. சோனியா காந்தி என்ன அஜெண்டா சொல்றாங்களோ அதான் அஜெண்டா வச்சுப்பாரு. ஓகே, அவர் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்ட். இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் ஆனால் கவலைத்தக்க விஷயம் என்னன்னா, சில பேர் தான் எதிர்பார்த்தாங்க இந்த 9000 சேஞ்ச் ஓட்ஸ். இதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000-4000 ஓட்ஸ் சசி தரூருக்கு வந்ததுன்னா ஒரு வேற மாதிரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்தது என்னமோ 1072 ஓட்டு தான். அண்ட் அவர் ரிக்கிங் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் தேர்தலில் இந்த உள்ள கட்சி தேர்தலில் வந்து பல ஃப்ராட்ஸ்லாம் நடந்திருக்கு, ரிகிங் நடந்திருக்குன்னு சொல்றாரு அவரு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். என்னை பொறுத்த மட்டும் இன்னும் 6 மாசத்துக்குள்ள சசி தரூரால் கட்சியில வந்து தாக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்படி தாக்கு பிடிச்சாலும் அவர் வாயை மூடிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கணும், வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படி அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் இஸ் அ மைண்ட் ஆன் ஹிஸ் ஓன் சொன்னதுனால அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இல்லை, அவர் வந்து இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, மற்ற கட்சிகள் நிறைய பேர் வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை சொல்றதுனால 6 மாசத்துக்கு அப்புறம் அவர் வந்து பிஜேபி பக்கமோ இல்லை மற்ற கட்சிகள் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் செய்யணும்னா அதற்கு உரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல. இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேவே யுவசான காங்கிரஸ் மேன், அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் தான் இருந்தார் அம்பேத்கரோட அடிகள் சார். தேவராஜ் அரசனும் சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் பிளஸ் இது பெருந்தலைவர் ஒருத்தர், கர்நாடகா சிஎம், அவர் ஐடென்டிஃபை பண்ணி
அவரை பர்சுவேட் பண்ணி நீ ஆர்பிஐல உட்கார்ந்து என்ன பண்ண போற, ஆர்பிஐ இன்னைக்குமே ஆட்சிக்கு வராது, நீ மாற்றம் கொண்டு வரணும்னா ஒரு எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அந்த கட்சிக்கு வந்தாதான் உன்னோட அஜெண்டாவையும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். அவரை காங்கிரஸ்க்கு வர வச்சார். இப்ப அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறவங்க அனைவருமே, நான் நல்லவங்களா கெட்டவங்களாம் சொல்ல வரல சார், அரசியல்வாதினா அவங்க அரசியல் பண்ணணும், அந்த அரசியல் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் தேவை, அந்த கிரவுண்டே இன்னைக்கு காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே சமயத்துல அவருக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ லிமிடெட். அவர் போய் இப்ப லெப்ட் பார்ட்டிஸ் போய் ஜாயின் பண்ண முடியாது அவரால் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்ல. அவருக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி வெளிலேருந்து வரவங்களை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார், இவர் வந்தாருன்னா எனக்கே வந்து ஆப்பு வச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆயிடுவார். அதனால ஆப்புக்கும் போக மாட்டாரு. அதனால அவருக்கு டிலமா நிறைய இருக்குமோன்னு தான் தோணுது. அவர் வந்து வேற கட்சி மாறினார் அப்படின்னா அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரைட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அது பிஜேபியா தான் இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா எடுத்துக்கலாமா? அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவர் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் ஐடியாலஜிக்கலி எந்த அளவுக்கு வந்து இஸ் ஏபிள் டு அலைன் ஹிம்செல்ஃப் வித் பிஜேபி. சி, பிஜேபிக்கு வந்துட்டா அதனுடைய ஐடியாலஜியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இங்க வந்து ப்ளூரலிஸ்ட் ஐடியாலஜி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில ப்ளூரலிஸ்ட் ஐடியாலஜி கிடையாது. ப்ளூரலிஸ்ட் ஐடியாலஜி காங்கிரஸ்ல இருக்கலாம். காங்கிரஸ் உங்களுக்கு வென் ஐ சி மீன் ப்ளூரலிஸ்ட் ஐடியாலஜினா நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸுக்குள்ளேயே உட்கார்ந்து நீங்க கேபிட்டலிஸ்டா இருக்கலாம், சோசியலிஸ்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், மைனாரிட்டி சப்போர்டரா இருக்கலாம், அங்க எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்கு. பட் பிஜேபிக்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்க வந்து வந்து மல்டிபிள் ஐடியாலஜிஸ் கிடையாது. இங்க வந்து சிங்கிள் பாயிண்ட் ஐடியாலஜி, இங்க கல்ச்சுரல் நேஷனலிசம், அதுதான் ஐடியாலஜி. ஸோ அதுக்குள்ள தன்னால இணைக்க முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் பலர் இணைஞ்சிட்டாங்க, அதனால இவரும் இணையலாம். பட் ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் அ டிப்ளமேட் டர்ன் பொலிட்டீஷியன் and he has his own lifestyle. அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பிஜேபியோட லைஃப் ஸ்டைலோட செட் ஆகமாங்கிறதும் டவுட்.